புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினம் சாலையில் செட்டிக்குளம் என்ற பகுதியில் சாலை ஓரம் சுமார் 20 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் இவர்களை எந்தவித முன் அறிவிப்புமின்றி சாலை விரிவாக்க பணிக்காக 20 குடும்பங்களும் உடனடியாக காலி செய்ய வேண்டுமென்று அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் வீடுகளை காலி செய்ய மறுத்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து அவர்கள் கூறும்பொழுது, கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இதே இடத்தில் வசித்து வருகின்றோம். அது மட்டுமல்லாமல் அரசுக்கு உண்டான தண்ணீர் வரி, மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து வரிகளையும் செலுத்தி வருகின்றோம். ஆனால் தற்பொழுது எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் தங்களை காலி செய்ய கூறுகின்றனர். நாங்கள் எங்கே செல்வது என்று கேள்வி எழுப்பிய அவர்கள், தனியார் திருமண மண்டபத்திற்கு பார்க்கிங் கட்டுவதற்காக அவர்களுக்கு ஆதரவாக சட்டமன்ற உறுப்பினர் செயல்படுகின்றார் என்று குற்றம் சாட்டினார்கள். அரியங்குப்பத்திலிருந்து வீராம்பட்டினம் 2 கிலோமீட்டர் சாலையில் 100 மீட்டர் மட்டும் சாலை விரிவாக்கும் பணி என்பது எங்களை பழிவாங்கும் செயல். எனவே இங்கிருந்து ஒருபோதும் வீட்டை காலி செய்ய மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தனர். என்ன நோட்டீஸ் இது? எதுக்காக? காலி பண்றதுக்காக தான். அவங்க இடமா நாங்கள் 40 வருஷமாக இங்கே இருக்கிறோம். திடீர் எதுக்கு எங்களை காலி பண்ண சொல்கிறாங்கன்னு தெரியல. இத்தனை எம்எல்ஏ அங்கே வந்தாங்க, எங்களை காலி பண்ணுங்கன்னு சொல்லலை. இந்த எம்எல்ஏ வந்து தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கிறாரு. அவர் எதுக்காக பண்ணுறாருன்றது எங்களுக்கு தெரியல. அது இல்லாமல் நாங்கள் வீட்டு வரி கட்டியிருக்கோம், கரண்ட் பில் கட்டியிருக்கோம், தண்ணி பில் இருக்குது, எல்லாமே இருக்குது. எங்களுக்கு ரோட்டுக்கு தேவையான இடம் போக எங்களுக்கு இங்கேயே கொடுங்க தான் நாங்கள் சொல்லணும். ஆனால் வந்து அவர் வேற எங்கேயும் எங்களை மாத்திரதா சொல்லிருக்கிறாரு. அரியங்குப்பத்துலேருந்து என்ன அளவு எடுக்கிறீங்களோ, அவர் எம்எல்ஏ வந்து பிடபிள்யூல வந்து 2 மீட்டர் தான் எடுக்க சொல்லியிருக்காரு. அதே 2 மீட்டர் எடுத்துக்கினே எங்களுக்கு மீதியை கொடுக்க சொல்லுங்கள். ஆனால் நாங்கள் இங்கே தான் இருப்போம், நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். ஆமாம், 40 வருஷமாக இங்கே தான் எங்களுக்கு வேணும், கட்டாவே வேணும். அதுக்கு நாங்கள் எங்கே வேணால் என்ன வேணால் பண்ணுவோம். அவங்க அப்படி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணலைன்னா, புதுச்சேரி மாநிலம் அரியாம்பம் பகுதிக்கு உட்பட்ட செட்டிக்குளம் பகுதியில் சுமார் கடந்த 40 ஆண்டு காலமாக வசித்து வரும் ஏழை எளிய மக்கள் ஒரு 20 குடும்பங்கள் இங்கே வசித்து வருகிறார்கள். அவர்கள் தண்ணீர், மின்சார வரி, வீட்டு வரி இவை அனைத்தும் முறையாக அரசுக்கு வரி கட்டி வருகிறார்கள். அவர்களை எந்த ஒரு அறிவிப்புமின்றி திடீரென்று காலி பண்ண சொல்லி இந்த பகுதியில் இருக்கிற மக்களை அச்சுறுத்தி இருக்கிறார்கள். இது வந்து அரசுக்கு புறம்போக்கு நிலம், அரசு புறம்போக்கு நிலம். இவர்கள் 40 ஆண்டு காலமாக இங்கே வசிக்கிறாங்க. இதை ரோடு அகலப்படுத்துறன்னு சொல்லிட்டு சுமார் ஒரு 100 மீட்டர் அளவுக்குள்ளே ஒரு ஸ்கீம் இருக்குதுன்னு சொல்லி பொய்யான ஒரு தகவலை கொடுத்து இவங்களை காலி பண்ணுறதுக்காக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கிறது. இந்த ரோடு வந்து வீராம்பட்டினம் கார்னர்லேருந்து அந்த ஆர்ச்சி, அரியாம்பம் ஆர்ச்சிலேருந்து அகலப்படுத்தினா பரவாயில்ல. இது யாரோ ஒரு தனியாருக்கு சலுகைக்காக இந்த இடத்துங்களை காலி பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த அரசு முன் வந்திருக்கிறது. இதை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த ஒருபோதும் இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டோம். இங்கே தான் எங்களுக்கு பட்டா வேணும். இது இல்லாத இதை இந்த அரசு அதிகாரிகள் இந்த தகுந்த நடவடிக்கை, இது 1 வருஷத்துக்கு முன்னாடி கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்துருக்குறோம், அது பரிசீலனை இருக்குது. அது அப்படி இருக்கும் பார்த்து எங்களுக்கு எந்த வித இதுவும் இல்லாமல் திடீர்னு இது காலி பண்ணுற சொல்லி காலி பண்ண சொல்லி எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. கொம்யூன் பஞ்சாயத்து, இது கொம்யூன் பஞ்சாயத்துக்கு சொந்தமானதா பிடபிள்யூக்கு சொந்தமானதானே இன்னும் இவங்களுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வரல. அதுக்குள்ளே ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டாங்க. இது எங்களை வாழ்வாதாரத்தை பாதிக்குது. இது தகுந்த நடவடிக்கை சொல்லி அரசு அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைனா இது ஒரு முற்றுகை போராட்டம் நடைபெறும் பாமக சார்பில். இங்கே மட்டும் காலி பண்ணுறாங்க, 100 மீட்டருக்கு மட்டும் இதை காலி பண்ணுறாங்க. அது தெரியல, சாலை விரிவாக்கன்றாங்க. சாலை விரிவாக்கம்னா நீங்கள் வந்து பார்க்கிங் வசதி இல்லைன்னு சொல்லிட்டு இதை பண்ணுறாங்க. ஒரு கல்யாண மண்டபத்துக்கு பார்க்கிங் வசதி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்த காலி பண்ண சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இதை சர்வே, நம்ம சர்வே எடுக்கும் பார்த்து இது வந்து பழைய இது கணக்கு பிரகாரம் 16 மீட்டர் தான், இது 14 மீட்டர் தான். புதுசாக இதை வந்து மேப்பே திருத்தி 18 மீட்டர்னு திருத்தி இவங்களை காலி பண்ணுறதுக்காக இது ஒரு நடவடிக்கை, போர்ஜரியான ஒரு நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க. இதுக்கு அரசு அதிகாரிகள் உடனடியாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் நீதிமன்றத்தில் நாங்கள் சந்திக்க ரெடியாக இருக்கிறோம். அவங்க நீதிமன்றத்தில் வந்து பதில் சொல்லுவாங்க.